வணக்கம் மக்களே, நீங்க பாரு கேக்குறது மொக்க கம்ப்டி. நான் அங்க ஹோஸ்ட். மார்வல் செஞ்சுட்டாங்களே, மார்வல் செஞ்சுட்டாங்க. கிட்டத்தட்ட 2 மாசத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு மிக பிரம்மாண்டமான ரூமர் கிளம்பி வந்துச்சு. எத்தனை பேர் நம்பினீங்கன்னு தெரியல, பட் நம்ம நம்பாத ஒரு ரூபரை இப்போதைக்கு ஒன்று சொல்லி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது ஏப்ரல் ஃபுல்லாம் கிடையாது, நான் அப்படிதான் ஃபர்ஸ்ட் நினைச்சேன். பட் நிறைய வெப்சைட்ஸ்ல April 3rd தான் இதுக்கான அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம ஜூலியா கார்னர் இருக்காங்களே, அவங்கள மார்வல் இப்போதைக்கு ஃபென்டாஸ்டிக் 4ல சில்வர் சஃபரா கேஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி கிளம்ப ரூமர் படியே ஆனியா டெலர் ஜாய் தான் சில்வர் சஃபரா வர வேண்டியதுன்னு சொல்லப்பட்டுச்சு. ஃபீமேல் சில்வர் சஃபரா கூட்டு வரப்பாடாங்கண்ணா மார்வல் அப்படின்னு சொல்லி நிறைய ஃபேன் சொல்லிட்டு இருக்க அதே சமயத்தில் இப்போதைக்கு ஜூலியா கார்னர் ஒரு ஃபீமேல் சில்வர் சஃபரை ஃபென்டாஸ்டிக் ஃபோர்ல இறக்க போறாங்க. இது ஃபேண்டம் இப்போதைக்கு ரெண்டாக பிரிச்சிருக்கு. ஏன் மார்வல் இந்த மாதிரி ஒரு கேஸ்ட் பண்ணாங்க? உண்மையில அது ஒரு புத்திசாலித்தனமான கேஸ்டிங்கா இல்லையாங்கிறத மொத்தமாக பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஜூலியா கார்னர் யாருன்னு நிறைய கேட்பீங்க. எனக்கும் பெருசாக ஐடியா கிடையாது, நாங்கள் இவங்க நடிச்ச பெருசாக எந்த ஒரு ப்ராஜெக்ட்டுமே பார்த்ததுல. பட் ஒசார்க் அப்படின்னு சொல்ல போற ஒரு சீரீஸ்ல இவங்க ரொம்ப ஃபேமஸான ஆக்டர்ஸ்ன்னு கேள்விப்பட்டேன். ரெண்டு மூணு கிளிப்ஸ் பார்த்தேன். உண்மையிலே ஒரு நல்ல அண்டர்ரேட்டட் ஆக்ட்ரஸ் தான், நல்ல பொட்டன்ஷியல் இருக்க நல்ல டேலண்டட் ஆக்ட்ரஸ் தான். ஸோ இப்போதைக்கு இவங்களாம் இந்த மார்வல்குள்ளே கூட்டிட்டு வந்து ரொம்ப நல்ல விஷயம். பெரிய பெரிய அந்த ஆக்டிங் டேலண்ட்ஸை தேடி போகாமல் இந்த மாதிரி அண்டர்ரேட்டடாக தேடி எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ப்ரீவியஸாக இன்ஃபினிட்டி சாகா ஃபுல்லாக அப்படி தான் இருந்துச்சு. அண்ட் அவங்கள ஃபீமேல் சில்வர் சஃபரா கேஸ்ட் பண்ணது தான் இப்போதைக்கு ஃபேன்ஸ் மத்தியில் நிறைய கேள்விகள் எழுப்பியிருக்கு. ஏன் ஃபீமேல் வெர்ஷன் ஆஃப் சில்வர் சஃபர்? இது வரைக்கும் நம்ம பார்த்த மார்வல் காமிக்ஸ், அனிமேஷன் சீரீஸ், படங்கள் முதற்கொண்டு எல்லாத்துலேயுமே சில்வர் சஃபர் மேல் தான். பட் நீங்கள் எதுக்கு ஃபீமேலாக கொண்டு வரீங்க? எம்சியோங்கிறதா மணிக்கோதரவை ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கீங்களாடா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் மார்வலில் வறுத்துட்டு போது அந்த இடத்துல தான் நீங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இது ஆக்சுவலாக ஃபீமேல் வேரியன்ட் ஆஃப் சில்வர் சஃபர், ஜெண்டர் ஸ்வாப் கிடையாது. ஸோ இதுக்கு முன்னாடி டாஸ்க் மாஸ்டரை ஜெண்டர் ஸ்வாப் பண்ண மாதிரி இந்த சில்வர் சஃபரை யாருமே ஜெண்டர் ஸ்வாப் பண்ணலை. காமிக்கில் ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு ஃபீமேல் வேரியன்ட் ஆஃப் சில்வர் சஃபர் இருக்காங்க, ஷாலா பெல் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த ஷாலா பெல் கேரக்டரை தான் நம்ம ஜூலியா கார்னர் ப்ளே பண்ண போகிறாங்க. இந்த ஷாலா பெல்லோட லவ்வர், கிட்டத்தட்ட ஹஸ்பண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா நேரின், அதாவது நம்ம சில்வர் சஃபர். ஸோ டெக்னிக்கலாக பார்க்கும்போது சில்வர் சஃபர் அண்ட் ஃபீமேல் சில்வர் சஃபர் ஒரு கப்பிள்ஸ் தான். ஸோ ஷாலா பெல் இப்போதைக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பாக இவளுடைய அந்த மேல் சில்வர் சஃபர் வேரியண்ட்டும் இருந்தே ஆகணும், வேற வழியே இல்லை. ஸோ விச் மீன்ஸ் மேல் அண்ட் ஃபீமேல் சில்வர் சஃபர் சொல்லி ரெண்டு பேரையுமே இப்போதைக்கு ஃபென்டாஸ் ஃபோர்ல கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். பட் டிஸ்னிக்குள்ள ஏகப்பட்ட ஓக் அஜெண்டா இருக்கு. ஸோ எனக்கு எந்த ஒரு ஹஸ்பண்டும் தேவையில்லடா, நான் நான் பைனரி கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி கிளம்பலாம் கிளம்பலாம், அது நம்ம பொறுத்து வந்து பார்த்தா தான் தெரியும். பட் இப்போதைக்கு இது ஜெண்டர் ஸ்வாப் கிடையாது, ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆகக்கூடிய ஒரு ஃபீமேல் வேரியண்ட் ஆஃப் சில்வர் சஃபரை தான் உள்ள கூட்டு வராங்க. ஏன் அப்படி பண்ணணும், ஏன் இந்த சில்வர் சஃபர் இந்த மாதிரி ஃபீமேலாக கேஸ்ட் பண்ணுறாங்க, இதெல்லாம் தேவையில்லாத ஆணி அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது தான் அந்த இடத்துல என்ன ஒரு ட்விஸ்ட். ஆக்சுவலாக இந்த மொத்த ஃபென்டாஸ்டிக் ஃபோர் கதையுமே டெக்னிக்கலாக ஒரு ஸ்பாட்லைட் கதையாக இருக்குது. ஸ்பாட்லைட் இன் மீன்ஸ் எந்த ஒரு மார்வல் ப்ராஜெக்ட்டுமே நீங்கள் பார்க்காம ஃப்ரெஷ்ஷாகவே இந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோர் படத்தை பார்க்கலாம். ஸோ விச் மீன்ஸ் இந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோர் இப்போதைக்கு செப்பரேட்டான ஒரு யூனிவர்ஸில் நடக்க போது, நம்ம யூனிவர்ஸ்க்கு ஆல்டர்னேட் யூனிவர்ஸ். இது வரைக்கும் என்ன டைம் லைனுங்கிறது நம்மளுக்கு தெரிய வரல, பட் கிடச்சிருக்க அந்த ரூமர் படி பார்க்கும்போது அது முக்கியமாக அவங்க கொடுத்துருக்க அந்த ஃபர்ஸ்ட் லுக்லாம் வச்சு பார்க்கும்போது இது 1960s 1970s நடக்கக்கூடிய ஒரு ஸ்டோரியை தான் அமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆல்டர்னேட் யூனிவர்ஸ்னு சொல்கிற அந்த சமயத்தில் அந்த யூனிவர்ஸில் என்ன மாதிரி வச்சு கேரக்டர்ஸ் அமைக்கலாம், அந்த யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய ஒரு சில்வர் சஃபராக தான் இப்போதைக்கு ஜூலியா கார்னர் வர போகிறாங்க. பட் இந்த இடத்துலமே நீங்கள் இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், இவங்க நம்ம சில்வர் சஃபர் வேரியண்ட் கிடையாது. ஷாலா பெல் வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் சஃபரோட லவ்வர். ஸோ விச் மீன்ஸ் அந்த யூனிவர்ஸில் சில்வர் சஃபரும் எக்ஸிஸ்ட் ஆகிறாரு, அவங்க கூடவே சேர்ந்து ஃபீமேல் வேரியண்ட் ஆஃப் சில்வர் சஃபர் அதாவது இந்த ஷாலா பெல்லுமே இருக்க தான் போகிறாங்க. இந்த ஷாலா பெல்லோட ஒரு பேக் ஸ்டோரியை பார்க்கும்போது மெயின் யூனிவர்ஸ் 616 யூனிவர்ஸில் அவங்க ஒரு வேஸ்டட் கேரக்டர் தான். ஐ மீன் சில்வர் சஃபர் தன்னுடைய அந்த உலகத்தை ஜென்லாவை காப்பாற்றுறதுக்காக கேலக்டர்ஸ் கிட்ட சரணடையும் போது அந்த கேலக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய உலகத்தை விட்டுட்டு போயிடுவார். கூடவே சேர்ந்து ஆப்வியஸாக நம்ம சில்வர் சஃபரோட வைஃபேமி ஐ மீன் லவ்வரையுமே விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ ஒரு கட்டத்தில் சில்வர் சஃபர் கேலக்டர்ஸுக்கு எனிமியாக மாற கேலக்டர்ஸ் உள்ளே பூந்து அந்த யூனிவர்ஸில் இருக்க எல்லாருமே கொள்ளும்போது அதுக்கு ஆப்போசிட்டாக அந்த பக்கம் நம்ம ஷாலாபெல் வந்து சில சம்பவங்கள் செய்கிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். அண்ட் அந்த இடத்துல நம்ம ஷாலாபெலோட அந்த சோலை வந்து பார்த்தீங்கன்னா மெஃபிஸ்டோ ஆட்டியை போட்டு போகிற மாதிரி ஒரு வித்தியாசமான கதை தான் எழுதியிருப்பாங்க. மெயின் யூனிவர்ஸில் ஷாலாபெல் ஆக்சுவலாக சில்வர் சஃபராக மாற மாட்டாங்க. காமிக்கில் எர்த்தி எக்ஸ் அப்படின்னு சொல்ல போகிற ஒரு ஆல்டர்னேட் டைம் லைனில் தான் ஆக்சுவலாக ஷாலாபெல் சில்வர் சஃபராகவே மாற்றப்படுவாங்க. யாரெல்லாம்னு கேட்டீங்க, கேரக்டர்ஸ் எல்லாம். இந்த எர்த்தி எக்ஸ் யூனிவர்ஸ் நீங்கள் எடுத்து பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் பூமியில் இருக்க எல்லாருக்குமே பவர்ஸ் இருக்கும். ஒரு வித்தியாசமான சிவில் வாரே நடந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். எர்த்தி எக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த எர்த்தி எக்ஸோட கேரக்டர்ஸாக இருந்தது ரீடோட பையன் ஃப்ராங்க்லின் ரிச்சர்ஸ். இந்த டைம் லைன் அப்போ நம்ம கேரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட செலஸ்டியல்ஸோட அந்த சீடை சாப்பிட்டுட்டு இருக்காருன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய போர் வந்து ஒரிஜினல் கேரக்டர்ஸ் வந்து இறந்துடுவார். பட் கேரக்டர்ஸ் இந்த யூனிவர்ஸுக்கு ஒரு பேலன்ஸை கொண்டு வந்துட்டு இருக்கான் அப்படிங்கிற பேரில் நம்ம ஃப்ராங்க்லின் ரிச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் சஃபர் ஆக்சுவலாக கேரக்டர்ஸாக மாற்றி விட்டுருவார். அப்படி புது கேரக்டர்ஸாக உருவெடுத்த நம்ம ஃப்ராங்க்லின் ரிச்சர்ஸ் முத வேலையாக பண்ணது நம்ம சில்வர் சஃபரோட ஒய்ஃப் இல்லைனா லவ்வர் நம்ம ஷாலா பெல்ல திரும்ப உயிரோட கொண்டு வந்து அந்த இடத்துல நம்ம சில்வர் சஃபர் மாதிரி ஒரு உருவத்தை கொடுத்து தன்னுடைய ஹெரால்டாக மாற்றிப்பார். முதலுக்கு ஒரு ட்வின் ஹெரால்டாக இந்த பக்கம் நம்ம சில்வர் சஃபர் அண்ட் ஃபீமேல் சில்வர் சஃபர் ரெண்டு பேருமே இருப்பாங்க. இந்த மொத்த விஷயமும் எர்த்தி எக்ஸ்னு சொல்லப்படுற டைம்ல தான் நடக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போதைக்கு நடக்க போகிற ஃபென்டாஸ்டிக் ஃபோர் டைம்லும் பாசிபிளி எர்த்தி எக்ஸில் நடக்கிற வாய்ப்புகள்
ரொம்ப ரொம்பவே அதிகம். ஸோ இந்த சமயத்தில் இந்த யூனிவர்ஸில் என்னென்ன விஷயங்கள் நடந்துட்டு இருக்குன்னு நம்மளுக்கு சுத்தமாக தெரியாது. கம்ப்ளீட்டாக இந்த ஃபேண்டஸ்டிக் ஃபோர் ஒரு சோலோ படமாக தான் இருக்க போகுது. ஸோ இதுக்கு முன்னாடி கிளம்புன ரூமர் படி இப்போதைக்கு ஒரு ஃபீமேல் வேரியன்ட் ஆஃப் சில்வர் சர்ஃபர் இந்த படத்துக்குள்ள வர போகிறாங்க. அதே மாதிரி இந்த படத்தோட மெயின் வில்லனாக யார் வர போகிறாங்கன்னா நம்ம கேலக்டஸ் தாங்க. ஸோ கேலக்டஸ் தான் ஆக்சுவலாக வில்லனாகவே இறக்க போகிறாங்க. மேபி யாருக்கு தெரியும், ஃப்ராங்க்லின் ரிச்சர்ட்ஸே பாசிபிளி இந்த யூனிவர்ஸோட வில்லனாகவும் இருக்கலாம், ஐ மீன் கேலக்டஸாக இருக்கலாம். பட் கேலக்டஸ் தான் இந்த படத்தோட மெயின் வில்லனுங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ செப்பரேட் யூனிவர்ஸ், கம்ப்ளீட்லி செப்பரேட் டைம் லைன் அண்ட் வேற மாதிரி ஒரு கதை. நம்ம யூனிவர்ஸ்க்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லை. அதனால் ஃபீமேல் வேரியன்ட் ஆஃப் அந்த சில்வர் சர்ஃபர் வரத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. காமிக்லேயும் அந்த மாதிரி நடந்திருக்க அந்த காரணத்தினால இது ஒரு பர்ஃபெக்டான காமிக் அடாப்டேஷனுங்கிற மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். சப்போஸ் இது எர்த் எக்ஸாக இருக்கும் பட்சத்தில். நான் முன்னாடி சொன்னல எர்த் எக்ஸில் ஆல்மோஸ்ட் இருக்க எல்லா ஹியூமன்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா பவர் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எர்த் எக்ஸும் நம்ம எர்த் 616 ஒன்றா மர்ஜ் ஆகும் பட்சத்தில் இந்த எர்த் எக்ஸில் இருந்து வந்த அந்த சூப்பர் பவர்டு கேரக்டர்ஸ் எல்லாருமே கிட்டத்தட்ட எக்ஸ்மென் தானே கூப்பிடப்படுவாங்க. இப்போ பூமியிலேருந்து வரவங்களாம் எர்த்லிங்ஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிட்ற மாதிரி எர்த் எக்ஸில் இருக்கவங்கள எக்ஸ்மென்னு கூப்பிட்றதுல தப்பு இல்லை. ஸோ பாசிபிளி எக்ஸ்மென் இந்த வகையில் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி ரொம்ப தான் செய்யுது. பட் பொறுத்து வந்து பார்ப்போம் இந்த ஃபேண்டஸி ஃபோர் வந்து எர்த் எக்ஸில் நடக்குதா இல்லை வேறு ஏதாவது யூனிவர்ஸில் நடக்குதாது. ஃபேண்டம் பார்க்கும்போது ஆப்வியஸாக ரெண்டாக தான் பிரிஞ்சிருக்கேன். நிறைய பேர் இதை அக்செப்டே பண்ணல அண்ட் நிறைய பேர் ஆப்வியஸாக ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கதை நல்லா இருக்கணும், பட் இருந்தாலும் ஒரு ஓரமாக நமக்கு தெரிஞ்ச நமக்கு பரிச்சயமான சில்வர் சஃபரை இறக்கணும்னால தான் இருந்திருக்குமோ நம்மளுக்கு தோணுது. ஏன்னா அந்த சில்வர் சஃபருக்கு தான் அதிகமான கதைகள் சொல்லப்பட்டிருக்கேன். நம்ம கூட அதிகமாக பாண்ட் ஆகியிருக்க கேரக்டரும் அவர் தான். இந்த ஷாலாபெல் கேரக்டர் வந்து ரொம்பவே ஒரு மைனரான கேரக்டர். மார்வல் காமிக்ஸ்ன்னு நீங்கள் எடுத்து பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் ஒரு 20-30 அப்பியரன்ஸ் தான் அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்களே, அந்தளவுக்கு மைனரான ஒரு கேரக்டர். அவங்களுக்கு அதிகபட்ச இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுங்கிற தேவை இல்லை. பட் இது ஆல்டர்னேட் யூனிவர்ஸ்னு சொல்லி காட்டும்போது அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். கதை ஒழுங்காக எழுதினாலே போதும், கண்டிப்பாக நிறைய பேருக்கு இந்த கேரக்டர் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் மார்வல் புத்திசாலித்தனமாக ஒரு கேஸ்டிங் பண்ணியிருக்காங்கன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா இந்த ஃபீமேல் வேரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்டர் ஸ்வாப் கிடையாது. அது ஒரு மிக முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட். சப்போஸ் இந்த கேரக்டர் படம் பார்த்துட்டு அப்புறம் நிறைய பேருக்கு பிடிச்சி போயிடுச்சுன்னா அழகாக சீக்ரெட் வார்ஸுக்கு அப்புறம் இவங்களே நம்ம மெயின் யூனிவர்ஸ் சில்வர் சர்ஃபராக இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். இந்த கேரக்டரே மெயின் யூனிவர்ஸ் சில்வர் சர்ஃபராக அழகாக கண்டினியூ பண்ணலாம். பட் இதுவே இந்த ஃபேன்ஸுக்கு வந்து பிடிக்காமல் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களுடைய லவ்வர் தானே நம்ம மெயின் சில்வர் சஃபரே, அவரை இவங்களை வச்சு இன்ட்ரடியூஸ் பண்ணி மெயின் யூனிவர்ஸான சில்வர் சஃபராக அழகாக மாற்றிடலாம். ஸோ யாருக்கு தெரியும், மேபி ஃபியூச்சரில் இந்த பக்கம் மேல் அண்ட் ஃபீமேல் சில்வர் சஃபர் சொல்லி ரெண்டு பேர் இருக்கவும் சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ மார்வல் ஒரு புத்திசாலித்தனமான கேஸ்டிங் பண்ணியிருக்காங்க. ஜெண்டர் ஸ்வாப்பாக பண்ணியிருந்தால் தான் தப்பு. பட் என்ன கேட்டிங்கன்னா ஜெண்டர் ஸ்வாப் மேலோ ஃபீமேலோ யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ஒழுங்கான கதை எழுதப்பட்டுச்சுன்னா ஃபேன்ஸ் வந்து அழகாகவே கனெக்ட் ஆகிடுவாங்க. இது வரைக்கும் ஏகப்பட்ட மார்வலில் ரிலீஸ் ஆன நிறைய ஃபீமேல் கேரக்டர்ஸ்க்கு ஒழுங்கான ரைட்டிங் இல்லைங்க, ரைட்டிங் தான் முக்கியமே. ஷீஹல்க் நிறைய பேரோட ஃபேவரட் கேரக்டர் காமிக்கில், பட் அவங்களுக்கு ஒழுங்கான ரைட்டிங் இல்லாமல் ஷீஹல்கே வேஸ்ட்டாக போயிடுச்சு. மிஸ் மார்வல் கூட நிறைய பேருக்கு பிடிக்காம போனது காரணம் அதுதான். ரைட்டிங் நல்லா இருந்தால் எல்லா ஃபேன்ஸுமே கேரக்டரை கொண்டாடுவாங்க. ரைட்டிங்கே இல்லாமல் தேவையில்லாத டைவர்சிட்டி அண்ட் ஓகஜெண்டா பாலிட்டிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கேரக்டர்ஸ் உள்ள கூட்டிகிட்டு வரது தான் ஃபேன்ஸுக்கு பிடிக்கல. சப்போஸ் இந்த ஃபீமேல் சில்வர் சஃபர் ஓகஜெண்டா பாலிட்டிக்ஸ்க்காக கூட்டிகிட்டு வரப்பட்டவங்களாக இருந்தாங்கன்னா அவ்வளோதான் ஃபேன்ஸ் வந்து தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக மார்வல் ரைவல்ஸ்னு சொல்ல போகிற ஒரு புது கேம் அனௌன்ஸ் பண்ணிருந்துச்சுலன், அதுலேயுமே நம்ம கேலக்டர்ஸ்க்கு பதிலாக ஃபீமேல் வேரியட் ஆஃப் கேலக்டாவை தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுவே நிறைய ஃபேன்ஸுக்கு வந்து பிடிக்காம போய் என்னடா ஓகே ஜெண்டா பாலிட்டிக்ஸை கேம்குள்ளேயுமே கூட்ட விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அதை தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் நிறைய ஃபேன்ஸெல்லாம் அக்செப்ட் பண்ண முடியல தான். பட் இது ஒரு ஆல்டர்னேட் யூனிவர்ஸில் நடக்குது, அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. பெஸ்ட் ரைட்டிங் பண்ணி லோக்கி சீரீஸில் நம்ம சில்வி எப்படி நிறைய பேரோட ஃபேவரட்டாக மாறினாங்களோ அதே மாதிரி பாசிபிளி சில்வர் சஃபரும் மாற சான்சஸ் இருக்குது. ஸோ எடுத்தோடனே ஹிட் பண்ணாமல் லெட்டஸ் கிவ் தம் அ சான்ஸ், அவ்வளோதான் நான் கேட்குறேன். பட் இப்போதைக்கு நிறைய கேரக்டர்ஸ் ஃபேம்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்க அந்த சமயத்தில் மார்வல் ஃபேன்ஸுமே டக்குன்னு என்னடா இப்படி பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறது ஒரு சாதாரண விஷயம் தான். அது பிடிக்காம இந்த மார்வலுக்கு முட்டு கொடுக்குற கண்ணிகள் நிறைய பேர் சுற்றிட்டு இருக்கேங்களே அவங்க உள்ள பூந்து காமிக்கில் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குது அது தெரியாதானா அவங்களுக்கு தற்குறீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மார்வல் ஃபேன்ஸால் மட்டும்தான் டெக்னிக்கலாக மார்வல் ஜெயிக்குதுன்னு நினைக்கிறீங்களா? ஐ மீன் லைக் மார்வல் இவ்வளோ கலெக்ஷன் எடுக்கிறதுக்கு இந்த நர்ட்ஸு காமிக் படிக்கிறவங்க தான் காரணம் நினச்சிட்டு இருக்கீங்களா? ஜென்ரல் ஆடியன்ஸ் தான், ஜென்ரல் ஆடியன்ஸை இம்ப்ரெஸ் பண்ணால் தான் கலெக்ஷன் வரும், கலெக்ஷன் வந்தால் தான் மார்வல் படங்களே வரும். இந்த ஜென்ரல் ஆடியன்ஸ்லாம் போய் மார்வல் காமிக்காக படிக்க சொல்லுவாங்க, அவங்களுக்கு படம் முக்கியம், சினிமேட்டிக் யூனிவர்ஸ் தான் முக்கியம். கடந்த ஒரு 10 படங்களில் ஏகப்பட்ட வர்த்லெஸ் ரைட்டிங் இல்லாத ஃபீமேல் கேரக்டர்ஸை இறக்கி உங்கள் படங்கள் அட்டர் ஃப்ளாப் ஆகிட்டு இருக்கு. இந்த ஜென்ரல் ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்வல் மேலே இருக்க அந்த நம்பிக்கை கம்ப்ளீட்டாக இழந்துட்டாங்க. அந்த சமயத்தில் நிறைய பேர் சின்ன வயசில் பார்த்து வளர்ந்த ஒரு மேல் வெர்ஷன் ஆஃப் சில்வர் சர்ஃபர் கேரக்டர் நீங்கள் வந்து ஃபீமேல் வெர்ஷனாக கொண்டு வரனு சொல்லி அனௌன்ஸ் பண்ணும்போது இந்த ரியாக்ஷன் ரொம்பவே நார்மலான எக்ஸ்பெக்டட் ரியாக்ஷன் தான். அந்த ரியாக்ஷன் நம்ம எதிர்பார்த்ததை விட பெஸ்ட்டாக கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி ரைட்டிங் பண்ணி அந்த கேரக்டர்ஸ் நம்ம கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா ஜொலிக்க வைக்கணும். அதுதான் மார்வல் ஸ்டுடியோஸும் அந்த படங்களோட ரைட்டர்ஸும் பண்ண வேண்டிய முக்கியமான வேலை. ரைட்டிங்க்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அது பண்ணாமல் நீங்கள் இஷ்டத்துக்கு இந்த கேரக்டர்ஸை ஜென்டர் ஸ்வாப் பண்ணால் போதும் ஃபீமேல்ஸ் வந்து கொண்டாடிடுவாங்க அப்படின்னு சொல்லி தப்பு கணக்கு போடவே கூடாது. இது எதுவுமே தெரியாமல் பட்டுன்னு வந்து முட்டு கொடுக்குறத நிறுத்துங்க. முதல்ல எவனும் இங்கே வந்து மார்வல் காமிக்ஸ் ஃபுல்லாக பார்த்துட்டு மார்வல் படங்களை ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஒரு சொற்பமான அளவு தான் இருப்பாங்க. அந்த சொற்பமான அளவு வச்சு நீங்கள் லைக் பில்லியன் டாலர்ஸ் கனெக்ஷன்லாம் எடுக்கவே முடியாது. ஜென்ரல் ஆடியன்ஸ் ரொம்பவே முக்கியம். ஜென்ரல் ஆடியன்ஸ்
முக்கியம்னா ரைட்டிங் ரொம்ப முக்கியம். முட்டு கொடுத்து தான் மார்வல் இந்த நிலைமையில இருக்கு. இதுக்கு மேலே நீங்கள் முட்டு கொடுத்தீங்கன்னா மார்வல் அதில் பாதாளத்துக்கு போயிடும், அதுக்கப்புறம் ஒரு யூஸும் கிடையாது. லெட்ஸ் கீப் அன் ஓப்பன் மைண்ட். இந்த கேரக்டரை நம்ம ஸ்க்ரீனில் பார்த்து அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இந்த கேஸ்டிங்கை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஒர்க் அவுட் ஆகுமா ஆவாதான்? மார்வல் ஒரு புத்திசாலித்தனமான கேஸ்டிங் பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு சொல்லி உங்கள் தாத்தா எல்லாத்தையுமே மறக்க வைக்கலாம். காம் பண்ணிட்டு அந்த லைமனை தேடி கொடுங்க. நான் உங்களை நல்ல ஒரு அவசரமான விடையிலேயே பெற்று நேர்ந்திருக்கேன். ஹேஃப் அண்ட் கைஸ் வட்ட